நண்பர்களுக்கு வணக்கம். என்னப்பா கெட்டப் சேஞ்சா? அப்படி இல்லை, கண்ணாடி எல்லாம் போட்டு அப்படி முறுக்கு மீசை வச்சு செக் பண்ணா தான் ஃபேக்ட் செக்கிங்கா. ஃபேக்ட் செக் பண்ணுறவங்க வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேக்ட் செக் தான் பண்ண போகிறோம். இந்த கெட்டப் கூட நல்லா தான் இருக்குது, இது எப்படியே கூட மெயின்டைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கம்யூனிஸ்ட்டுகளை விட கம்மியாக வாக்கு வாங்கின சீமான் கட்சியை எப்போது கலைப்பார் அப்படிங்கக்கூடிய கேள்வி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது. அதுக்கான பதில் ஃபேக்ட் செக், கம்யூனிஸ்ட்டை விட சீமான் கம்மியாக வாங்கியிருக்கிறாரா அதிகம் வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கெட்டப் நல்லா இருக்குமா இருக்க? வருஷத்துக்கு முன்னாடி 18 பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அது தீர்ப்பாகாமலே நின்று போச்சு. அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதை தெரிஞ்சுக்கத்தான் 18 பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போல் போயிட்டு இருக்கோம். ஆமா, அத தீர்த்து வைக்க போறது யாரு? எல்லாருக்கும் வணக்கம். ஏய், லூஸ் மாதிரி பேசாதப்பா அப்படின்னு சொல்லி கடுமையான விவாதம் அண்ணன் சீமான கோபப்படுத்திருக்காங்க. கடுமையான விவாதம் நடந்திருக்கு, அதுக்கு முன்ன என்ன நடந்தது அப்படிங்கறத பாக்கணும் இல்லையா? பாருங்க, இதே தொலைக்காட்சியில விவாதத்துல வச்சுக்கிருவா. நீங்க என்ன போய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு மாறி மாறி ரெண்டு பேருடைய கூட்டணி வச்சு பதவி அனுபவிச்சுட்டு இப்ப வந்து பாத்துட்டீங்களா? கடுமையான விவாதத்தினுடைய முன்ன நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அருணன் அவர்கள் பேசின அந்த வார்த்தை தான். டிராபிக் ராமசாமியை விட மிக குறைந்த வாக்கு வாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணன் சீமான வம்புக்கு வளர்த்து இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சி கழிச்சுட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்துறேன். நல்லது, இது குறிச்சுக்கோங்க. ஒரே பதிவு எழுதி வச்சுக்கிருங்க, எழுதி வச்சுக்கிருங்க. இன்னைக்கு சொல்றேன், மக்கள் நல கூட்டணி அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கி முன்னேறலைன்னா கட்சியை கலைச்சிட்டு நான் கம்யூனிஸ்ட்ல வந்து அது சிபிஎம்ல வந்து சேர்ந்துறேன். நல்ல விருட்டுப்பட்டு ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன். நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு மக்கள் நல கூட்டணிங்கிறது விஜயகாந்த் அவர்களோட இணைந்த தேதி பாருங்க, 23/3/2016. சரிதானா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திரு விஜயகாந்த் அவரோட கட்சியோட இணைந்து செய்து கொண்ட ஒப்பந்தம். அதில் விஜயகாந்த் தெளிவாக கையெழுத்து போட்டிருக்கிறார். விஜயகாந்த் நிறுவன தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி மக்கள் நல கூட்டணி இந்த பக்கம் 3 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், தொல் திருமாவளவன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியோட தொகுதி உடன்படிக்கை தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செஞ்சுருக்குது. சரிதானா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 124 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் மக்கள் நல கூட்டணி 110 தொகுதிகளில் போட்டியிடுவதென்றும் இன்று, அதாவது 23/3/2016 அன்று முடிவு செய்யப்பட்டு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. சரிதானா? இந்த மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், மிகப்பெரிய ஒரு சினிமா நடிகர், மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை கொண்டவராக இருந்திருக்கிறார். அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டத்தினுடைய வாக்கு, அதே சமயத்தில் திராவிட கட்சிகளுக்கு எதிரான அலை, திரு சீமான், திரு அன்புமணி போன்றவர்கள் உருவாக்கிற அந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான அலையை இந்த விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியான மக்கள் நல கூட்டணி அறுவடை செய்து கொண்டதே தவிர, இந்த ஓட்டு கம்யூனிஸ்ட்காரங்களுக்கான வந்தது ஓட்டு அல்ல. சரிதானா? ஏ மகாலிங்கம், இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு 15 வருஷம் போட்டு ஜவ்வில பிடித்திட மாட்டீங்க. என்ன சொன்னேன்? உண்மைதான் சும்மாரியா? தந்தி டிவியில் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் திரு அருணன், திரு சீமான் அவர்களும் பேசிய அந்த வீடியோ வெளியான தேதி எப்போ அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இது தந்தி டிவியில் இவ்வளோ யூடியூப்பில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட், 2/2/2016 ஒளிபரப்பாயிருக்குது. ஆனால் இதுக்கு பிறகுதான் மக்கள் நல கூட்டணி வைத்திருக்கிறார்கள். 2/2/2016 ஒளிபரப்பாயிருக்குது அப்படின்னு சொன்னால், 2 நாளைக்கு முன்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சா கூட, 2 நாள் அல்லது 1 நாள் முன்னாடி எடுத்துக்க வச்சா கூட, 1/1 தான் செஞ்சுருக்காங்க இந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகாக அவங்க எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இந்த வீடியோ வெளிவரும்போது மக்கள் நல கூட்டணியில் திரு விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. விஜயகாந்த் வந்ததுனாலலாம் எங்களுக்கு இல்லைங்க, எங்களுக்கு ஏற்கனவே ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஓட்டு சதவீதத்தை தவிர்த்துட்டு விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத தந்தி டிவி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம்.
தேர்தலில் தேமுதிக கட்சியினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேமுதிக கட்சி வந்து தந்தி டிவியில் கொடுத்த அந்த அஃபிஷியல் அந்த ரிசல்ட் 2006 வருடம் அவர்களுடைய வாக்கு சதவீதம் 8.4, 2009 10.3, 2011 7.9, 2014 5.1, 2016 வருடம் 2.4 விழுக்காடுகள். இந்த வாக்கு சதவீதங்களெல்லாம் திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை சார்ந்தது. இதற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான வாக்குக்கும் எந்த சதவீதமும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியுது. தந்தி டிவி கொடுத்த ரிப்போர்ட், அஃபீஷியல் ரிப்போர்ட், சரிதானா? இந்த பையன் எப்படா 15 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்லிட்டான்? அவர் ஒன்று உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே. படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டுன்னு தூண்டுறேன்டுங்க. பார்த்துட்டோமா, தந்தி டிவி ரிலீஸ் பண்ண டேட்டா பார்த்துட்டோம், மக்களோட கூட்டணினா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபேக்ட் செக்கோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனிச்சு போட்டியிட்ட சீமான் அவர்கள் தான் அதிக வாக்கு பெற்றிருக்கிறார். 1.1% அதிக வாக்கு பெற்றிருக்கிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. கூடுதலாக மக்கள் கூட்டணி அப்படிங்கிறதுல கம்யூனிஸ்ட் தனித்து போட்டியிட்டு எப்போது சீமானும் கம்யூனிஸ்ட்டுகளும் தனித்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு அண்ணன் சீமான் கட்சியில் சீமான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். கம்யூனிஸ்ட்டுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்தால் தனித்து போட்டியிட்டு அண்ணன் சீமானும் கம்யூனிஸ்ட்டும் தனித்து கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு ரெண்டு பேரும் சரிசமமாக வாக்கு சதவீதத்தை காட்டினதுக்கு பிறகுதான் இதில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவருங்கிறத வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்துப்படி அண்ணன் சீமான் தான் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறாருங்கிறது யதார்த்தமாக தெரியுது. கம்யூனிஸ்டில் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறாங்களா அப்படின்னு என்ன கேட்காதீங்க, அந்த கட்சிக்காரங்கிட்ட கேளுங்க. ஒருவேளை இருந்தாங்கன்னா அடுத்து வர்ற தேர்தலில் இப்போயாவது கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டிடுறாங்களான்னு பார்ப்போம். சரி, இனி ஒரு ஃபேக்ட் செக்கில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம